ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். வணக்கம். நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகம் குரு. அந்த குரு லக்னத்திலேயே உட்காந்துருந்தா என்ன மாதிரியான பலன் செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் மகர லக்னமாகி லக்னத்தில் குரு இருந்தால் என்ன செய்யும்? ஏன்னா மற்ற லக்னங்களில் குரு இருக்கிறதுங்கிறத விட மகர லக்னம் கொஞ்சம் ஸ்பெஷல். என்னென்னா குரு அந்த இடத்துல நீசமாயிடுவார். இப்போது இந்த மகர லக்னமாக வந்து அந்த லக்னத்திலேயே குரு உட்காந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? லக்ன குரு பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படின்னா, இந்த குரு வந்து முடிஞ்சால் பாசிட்டிவாக செய்வார், இல்லாட்டி எதுவும் செய்யாமல் பேசாமல் இருந்துக்கிறார், தொல்ல ஒண்ணாமல் இருந்துக்கிறார், அது மாதிரியான அமைப்பு. இப்போது இந்த குரு வந்து மகர லக்னமாகி லக்னத்தில் இருந்திருந்தால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க பார்க்குறதுக்கு சுமாராக இருப்பாங்க. அதாவது ரொம்ப தோற்ற பொலிவோட ரொம்ப அழகாக லட்சணமாக அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சுமாராக நார்மலாக பார்க்குற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும். இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, அவங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டாக மகர லக்னம், லக்னத்தில் குரு உட்காந்துருக்கார், அவருக்கு வந்து மனைவி வர்றாங்க. மனைவி எப்படி வருவாங்கன்னா, அந்த சொல்லுவாங்கல்ல சும்மா சினிமா ஸ்டார் மாதிரியா, என்னையா இவன் பாட்டுக்கு போய் அந்த பிள்ளை எங்கேருந்தோ தூக்கிட்டு வந்துட்டு அம்பல இருக்குது, அம்புட்டு அழகாக இருக்குது, எப்படி அங்கே கட்டி கொடுத்தாங்க, அதாவது அவ்வளோ லட்சணமான ஒன்றுக்கு இப்படி ஒரு புருஷன், அப்படி அப்படி பேசுவாங்க இல்லையா. சிலர் சொல்லுவாங்க, இங்கே பாரு என்ன அழகாக இருக்காமே போய் பொண்டாட்டி எட்டுறேன்னு கட்டிட்டு வந்திருக்கான் பாரு, ஐயன் பாட்டுக்கு என்னத்தையும் ஒன்று பிடிச்சிட்டு வந்திருக்கானப்பா, இதத்தையும் காதலுக்கு கண் இல்லைன்னு சொன்னாங்களோ அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் சொல்லுவாங்க. ஏன் அவங்களே பார்த்து கல்யாணம் பண்ணாலும் அரேஞ்சு மேரேஜாகவே பண்ணாலும் இந்த மகர லக்னமாகி லக்னத்தில் குரு இருந்தால் வரக்கூடிய வாழ்க்கை துணை, அது கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ரொம்ப அழகாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு, நல்ல லட்சணமாக இருப்பாங்க. என்னாச்சா இன்னொன்று, இது வந்து யோகத்துக்கான அமைப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். பத்து பேர் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு சிலர் அப்படித்தான் பொண்ணு கேட்பாங்க, எனக்கு அழகான பொண்ணாக வேணும் லட்சணமான பொண்ணாக வேணும் அப்படிம்பாங்க. இந்த அழகான லட்சணமான பொண்ணை கட்டினவங்கள்லாம் வந்து எப்படி சந்தோஷமாகவே ஓடிட்டு இருக்காங்களா அப்படின்னாக்க பெரிய சண்டையாக போட்டுக்கிருப்பாங்க. அது அது அந்த கட்டினதுக்கு அப்புறம்தான் தெரியும் இல்லையா. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மகர லக்னத்தில் பிறந்து லக்னத்தில் குரு இருந்தால் இந்த லக்ன குரு இன்னொரு முக்கியமான வேலையை செய்வார். எப்படின்னா தம்பி தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களால பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் சங்கடங்களையும் அனுபவிக்க வேண்டிய சூழலுக்கு கொண்டு வந்து விட்டுருவார். யாருக்கு? அப்போ தம்பி தங்கச்சிகள்ங்கிறது வந்து இவங்களுக்கூட ஒத்து போகிறதுங்கிறதுல ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிருப்பாங்க, அல்லது அவங்களுக்கும் சேர்ந்து இவங்க ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும், அல்லது ஏதாவது தொழில் போக்குவரத்து பண்ணி கொடுத்தா அதனால் இவங்க நஷ்டப்படுற மாதிரியான சூழல் வந்துடும். ஸோ மொத்தத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க பிரச்சனையை சந்திப்பாக கூட பிறந்தவங்களால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த லக்னத்தில் வந்து குரு உட்காந்துருக்கிறதுங்கிறத சொல்லலாம். அப்போ ஒரு பக்கம் ப்ளஸ் பாயிண்ட், தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிறது பிரமாதமாக அமையும். அதே மாதிரி நல்ல குழந்தைகள் வருவாங்க, குழந்தைகளுக்கு பிரமாதமான கல்வி வரும், அருமையான கல்வி வரும்னு சொல்லணும்னா, ஒரு சிலர் வந்து அதாவது மெடிக்கல் சம்மந்தமாக, அப்புறம் வந்து சிலருக்கு வந்து இது ரொம்ப டாப் மோஸ்ட் படிப்புன்னு சொல்லக்கூடிய எம்பிஏ படிக்கிறது எம்எஸ் படிக்கிறது அந்த மாதிரி ரொம்ப விரிவாக படிக்கக்கூடிய குழந்தைகள் கிடைப்பாங்க, குழந்தைகளால் பெருமை கிடைக்கும். தமிழ் தம்மக்கள் அறிவுடைமை மண்ணுளத்து மானுயிருக்கெல்லாம் இனிதுன்றான். ஆனால் தகப்பனார் வழி சொந்த வந்தத்தாரோடையும் அதே மாதிரி தன்னோட பிறந்தவங்களோடையும் வருத்தப்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சொல்லலாம். அதே மாதிரி தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப பெருசாக எமினெண்ட்டாக இருக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சும்மா சாதாரண ஒரு டேலண்ட் இருந்தாலே போதும், ஒரு அரைகுறை நாலேஜ் இருந்தாலே போதும், மிகப்பெரிய அளவில் டெவலப் பண்ணிக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி இருக்கிறவங்க சொந்த தொழிலில் இருப்பாங்க, அந்த தொழிலெலாம் பார்த்திங்கன்னா அவங்க முறையாக கற்றுட்டு வந்திருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு விதத்தில் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுருப்பாங்க, கண்ணில் பார்த்ததுமே அப்படியே கையில் செய்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி உடனே செய்யக்கூடிய அளவில் இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. இவங்கள்ட்ட வந்து ரொம்ப பிடிவாதம் இருக்கும், அதாவது ஒரு காரியத்தை எடுத்துட்டா அதை முடிச்சே ஆகணும், அதை செஞ்சே ஆகணும், அதை இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணுங்கிற மாதிரியான அளவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தீர்மானமான முடிவில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த இவங்களுக்கு பிரச்சனைன்னு வந்ததுன்னா கூட பிறந்தவனால் வரும், உதவின்னு வந்ததுன்னா மனைவி அல்லது வாழ்க்கை துணை கணவனை பொண்ணுடைய ஜாதகமாக இருந்தால் கணவன், அப்புறம் வந்து மனைவியினுடைய சொந்த பந்தங்கள் அந்த வகையில் தான் வந்து சேரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு, ஸ்ட்ராங்காக சொல்லலாங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி இவங்க வந்து லட்சியவாதின்னு சொல்லுவாங்கல்ல, லட்சத்துக்குங்கள பேச மாட்டாங்க, அப்படி பெரிய லட்சியவாதியாம்பாங்கள்ல, அது மாதிரி லட்சியவாதிகள் அந்த தன்னுடைய கோல் என்ன அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணி வச்சு அதை நோக்கி போனாங்கன்னா நிச்சயமாக அதை அடைஞ்சிருவாங்க, அதாவது ஆசைகள் நிறைவேறும் அப்படின்றான். என்ன காரணம், குருவும் சனியும் சேர்ந்திருந்தாலே ஒரு ஜாதகம் யோக ஜாதகம் சார். என்ன காரணம் தெரியுமா, குரு வந்து அவங்களுடைய ஆசை டிசையர், சனி வந்து டெஸ்டினி. அப்போ குரு வந்து ஆசைப்படுவார், சனி வந்து என்ன கிடைக்குமோ அதைத்தான் கொடுப்பார்.
இப்போ இது ரெண்டும் ஒன்றா இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்கிறதுக்கு ஆசைப்படுவார், ஆசைப்படுறதுக்கு எல்லாம் எல்லாமே கிடைக்கும், ரெண்டுமே ஈக்குவல் ஆகிக்கிடுது இல்லையா, அது மாதிரி. அப்போது இந்த குரு உட்காந்துருக்கிறதே சனி வீட்டில் உட்காந்துருக்காரு, அது மட்டும் இல்லை இன்னும் பல கணக்குகளை எடுத்து தெரிஞ்சுடுறேன். ஆனால் அந்த சனி வந்து குரு எதுனா குரு வந்து சனி வீட்டில் உட்காந்துருக்கார், நீசமாகி இருந்தாலும் பாசிட்டிவான பலன் செய்வார் அப்படின்ற மாதிரி. அதுலேயும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா திருவோணங்காலில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பிரமாதமான பலன் இருக்கும். எது மகரத்தில் குரு மகர லக்னமாகி திருவோணங்காலில் உட்காந்துருக்கார் அப்படின்ற மாதிரியான அமைப்பில், உத்திராடங்காலை விட திருவோணங்காலில் உட்காந்துருந்துச்சுனாக்க இன்னும் சிறப்பான பலன்கள், அதேமாதிரி அவிட்டத்தில் உட்காந்துருந்தாலும் நல்ல பலன்கள் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு சொல்லலாம். சரி, அப்போது மகர லக்னமாகி லக்னத்தில் குரு கிடச்சிட்டா அது மிகப்பெரிய யோகம், எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய பொருளாதாரத்தை சம்பாரிச்சிருவாங்க, சொத்து சொத்தை சம்பாரிச்சிருவாங்க, தான் பிள்ளைகள் தலையெடுக்கிற வரைக்கும் இவங்க உழைச்சா போதும், அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க உட்கார வச்சுக்கிட்டு பார்த்துக்குறங்க. ஆனால் இவங்க தான் அடங்கி உடங்கி ஒரு இடத்துல உட்காரதுன்னா கஷ்டம், ஏன்னா பரபரப்புறன்னு வேலை பார்த்தது இல்லையா, சம்பாரிச்சுக்கிட்டே இருந்தது இல்லையா, அதனால் உட்கார்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு சொல்லலாம். அப்போது லக்ன குரு அப்படிங்கிறது மற்ற லக்னங்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறத விட மகர லக்னத்துக்கு நீசம் அடைஞ்சதுங்கிறதுனால பூரா நெகட்டிவ் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம் இல்லை, அதுதான் குரு. அதில் பாசிட்டிவ் பலன் நிறையா இருக்கும் பாருங்கள், அதுதான் குரு. அந்த வகையில் தான் ஆனால் இந்த கூட பிறந்தவங்க பங்காளி வர்க்கம் சொன்னேன் பாருங்கள், இந்த இடங்களில் தான் பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும். அதுலேயும் குறிப்பாக உத்திராட நட்சத்திரங்காலில் சூரியன் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, உத்திராடம் 2, 3, 4 பாதம் வந்து மகரத்தில் இருக்குது, அதில் வந்து சூரியன் உட்காந்துருந்தாருன்னா மகர லக்னமாகி நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஃபேமிலி தான் வந்து பின்னால் பிடிச்சிருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு சொல்லலாம். மொத்தத்தில் லக்ன குரு இருக்கிறதுங்கிறது சிறப்பு. சீவனில் சுவரே வாழ சீரியர் நோக்கக்கூட பாவர்கள் பார்க்க வெய்யோன் கண்ட பணி போலாகும் அவதே ஆயுள் தீர்க்கம் அறிவில் மன்னவனாவான் அப்படின்னா அப்படிப்பட்ட யோகக்காரன். இதே இது இந்த குருவோட சனி சேர்ந்திருக்கார், அல்லது சனி கும்பத்தில் ஆட்சி ஆயிருக்கார், அல்லது துலாத்தில் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார் அப்படி வச்சுக்கிடுவோம், இந்த பலன்கள் அப்படி இரட்டிப்பு பலன்களாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் எடுத்துக்கலாம். சனி நீசமாக இருந்தார்னா, நீசமாக இருந்தால் இதனுடைய அந்த பலன் வந்து கொஞ்சம் குறைவாக நடக்கும். சரி, நீசம் பெற்ற சனி வக்ரமாக இருந்தார்னா அப்போ யோக பாக்கியம் இன்னும் கூடுதலாக நடக்கும். இதுதான் சார் ஜோசியம். அதாவது நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறத விட அனுபவத்தில் புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது எப்படின்னா, அதே குரு தான் லக்ன குரு உட்காந்துருக்கார், யோகத்தை செய்வார். சரி, ஒரு வரியில் சொல்கிறேன், அதனால் ஒரு ரெண்டு வேர்டில் சொல்லணும்னா யோகத்தை செய்வார் குரு மகர லக்னம். சரி, சனி வந்து ஆட்சியாகி கூடவே நிற்கிறார் மகரத்தில், அல்லது கும்பத்தில் நிற்கிறார், அல்லது துலாத்தில் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார், இரட்டிப்பு பலன்களை தருவார். அதே சனி நீசமாகி நிற்கிறார், அந்த பலன்கள் பகுதியாக குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஏன்னா இப்போ நீச பலன்கிறது நிஷ்பலன்னு சொல்லுவாங்க, ஜீரோ பலன், அதனால் அது பகுதியாக குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதே சனி வக்ரமாகி நிற்கிறார், அப்படியே டபுளாக தூக்கிறோம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இப்படி தான் ஜோசியம். ஸோ அந்த வகையில் மகர லக்னத்துக்கு லக்னத்தில் குரு இருக்கிறதுங்கிறது யோகத்திலும் யோகம் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். நமது நேயர்கள் ஆள்வோல் தழைதழைத்து அருகது போல் வேர் ஊன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.